ஹாய் கைஸ் வெல்கம் டு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன். ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உள்ள இன்டர்னலாக மெசேஜிங்க்கு என்ன யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஸ்லாக்கு, அப்படி இல்லைனா டீம்ஸு. இதில் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் டீம்ஸ் வந்து மீட்டிங்ஸுக்கு மட்டும் இருக்கும், நார்மல் கொலாபரேஷனுக்கு ஸ்லாக் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக சேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்லாக்குனா என்ன அப்படின்னு ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை ஐடிக்குள்ளே ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஸ்லாக் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பீங்க கரெக்டாக. சேம் வே இதுவும் ஒரு ப்ராடக்ட்டு. என்னென்னா என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஒர்க் ரிலேட்டடாக பேசிக்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மெசேஜிங் மீடியம் தான் சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்லாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாக் வந்து என்ன அப்படின்னா, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன், இது எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான டூல்ஸு. உள்ள ஒர்க்குக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இதில் தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்க. லக்கிலி இது எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஜீராவாக இருக்கட்டும், இல்லை ஸ்லாக்காக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸாக இருக்கட்டும், ஆல் யூ நீட் இஸ் இமெயில் ஐடி, அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு இமெயில் ஐடி இருக்குன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே. இப்போ இந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீ டயரில் இருக்கிறதே நமக்கு போதும் நம்மளோட பர்சனல் யூஸுக்கு. ஓகே? ஸோ அந்த ஃப்ரீ டயரில் இருக்கிறதே யூஸ் பண்ணி நம்மளால் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியும். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்அப் பண்ண வேண்டியது மட்டும்தான். நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணுவீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குமோ அதே ப்ராசஸ் தான். இதெல்லாம் வந்து என்னென்னா, யார் யாரெல்லாம் இவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஸ்லாக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபாக்ஸ் அப்படிங்கிறது யூஎஸில் ஒரு இது, ஒரு டிவி சேனல் நெட்ஒர்க்கு, இன்ட்வீட்டுன்றது ஒரு கம்பெனி, கார்வானான்னு ஒரு கம்பெனி ஆன்லைன்லேயே காரை பர்ச்சேஸ் பண்ணி டெலிவர் பண்ணுற ஒரு கம்பெனி, அண்ட் இது வந்து டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய செயின் மாதிரி இருக்கும். வால்மார்ட் இருக்குல்ல, அதே மாதிரி டார்கெட்டுன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் இதெல்லாம் கம்மி, இது போக இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, ட்ரை ஃபார் ஃப்ரீ இல்லை சைனப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த க்ரியேட் ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ் யூஆர்எல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் கொடுத்து கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சாரி, ஸோ நீங்கள் வந்து இப்போ லேர்னிங்காக வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களோட பேர் போட்டு லேர்னிங் கம்யூனிட்டி அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபில் பண்ணி வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நான் சைனப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணுறப்போ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிடுவீங்க. இது வந்து வெப் அப்ளிகேஷனாக ப்ரௌசரில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் செட் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் லைக் சூப்பர் எஃபிஷியன்ட், நல்லாயிருக்கும், சிம்பிளாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இது என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் கம்யூனிட்டிக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இன்னும் பப்ளிஷ் பண்ணாத யூஸ் பண்ணாத ஒரு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த எல்ஏஓ கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு சேனல். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் எல்ஏஓ கம்யூனிட்டின்றது ஒரு சேனல். ஓகேவா? இது போக உங்கள் டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த ஸ்லாக்கை க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே? இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து என்னென்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போதைக்கு நான் மட்டும்தான் இதில் இருக்கேன். இதை வந்து என்னென்னா இன்வைட் பண்ணுறதுக்கான லிங்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டீமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டு நீ இதில் ஜாயின் பண்ணிக்கிட மச்சான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தர் ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 பேரோ இல்லை எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜீராக்கு லிமிட்டேஷன் இருக்குது, இத்தனை பேர் தான் இந்த டீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு, பட்டு ஸ்லாக்குக்கு கிடையாது. முடிஞ்சால் உங்களோட கிளாஸில் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்காகவும் ஒரு ஸ்லாக் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இப்போ நான் வந்து என்னென்னா இந்த எல்ஏஓ கம்யூனிட்டின்னு போட்டிருக்கேன். இதிலே சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து என்னென்னா ஜாவா கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஜாவா லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு இது போட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா, திஸ் சேனல் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்
Java learnings and doubts clarification அப்படின்னு ஒன்று போட்டு வச்சிடுறீங்க. இது ப்ரைவேட் சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து அட்மின் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். சிலது ஓப்பன் சேனல்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இதை க்ரியேட் கொடுத்துட்டேன்னா, இப்போது இதில் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமெயில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போகும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதில் ஜாயின் ஆகிடுவாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா ஆட் பீப்புள்ன்ற ஒரு லிங்க் இருக்கா, இதுலேயும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, நான் இந்த சேனல் எதுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஜாவா சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து ys ஸ்ட்ரிங்கு இம்யூட்டபுள் அப்படின்னு ஒரு க்வெஷ்சன் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த க்வெஷ்சன் கேட்கணும்னு நினைக்கிறப்போ யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அட் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், அருள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அட் அருள் அப்படின்னு சொல்லி போட்டு வாட்ஸ்அப்பில் அட் போட்டு நம்ம அவங்களோட பேரை போட்டு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு தனியாக நோட்டிஃபை ஆகும்ல. சேம் கான்செப்ட் தான். ஏன் இது வந்து ஸ்ட்ரிங் இம்யூட்டபுள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா எனக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் என்டர்ந்து எனக்கே அனுப்பியிருக்கேன். ஸோ அதனால் மேக்ஸ் நோ சென்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கப்போ நீங்கள் இதை போடுறப்போ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். அவங்க வந்து என்னென்னா அதுக்கான ஆன்சர் இதில் சொல்லுவாங்க. இதிலே நீங்கள் வந்து என்னென்னா புல்லட் பாயிண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு நம்பர் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கோடு ஸ்னிப்பட் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டில்டி கேரக்டர் இதை ஆட் பண்ணிவிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்ற மாதிரி நீங்கள் சப்போஸ் போட்டு விட்றீங்கன்னா ஒரு கோடு ஸ்னிப்பட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ, ஒரு ஐடி ஆர்கனைசேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சாட் விண்டோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, இப்போ ஜாவா லேர்னர்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது. இதே நீங்கள் வந்து என்னென்னா சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு இப்போ ஏதோ ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஓகே, அது ரிலேட்டடான நோட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஎஸ்ஏன்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு விட்டுறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎஸ்ஏ சேனலுக்குள்ளே உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக போட்டுட்டு அது போக அடிஷ்னலாக இன்னும் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸு கண்டென்ட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குரூப்புக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் கொடுப்பீங்க ரெக்ரூட்டருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸு இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே வருவீங்க. நீங்கள் 3வது படிக்கும்போது நான் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவோ, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஹாபி வந்து என்னென்னா நான் கிரிக்கெட் விளாடுவேன் செஸ் விளாடுவேன் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிகிட்டு இருந்தீங்கனாலாம் எந்த எஃபெக்ட்டுமே எடுக்காது. ஓகேவா, உங்கள் ப்ரொஃபைலில் போட்டிருப்பீங்க என்தூசியாஸ்டிக்கு, ப்ரோஆக்டிவு, செல்ஃப் லேர்னரு, டீம் பிளேயரு, பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணுவேன், லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னா அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு இருந்ததுன்னா யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓகே, வேறஸ் உங்கள் கிளாஸுக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், எங்களோட ப்ராஜெக்டை அதாவது எங்களோட கிளாஸை எங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குன்னு தோணுச்சு, ஸோ ஐ கிரியேட்டட் அ ஸ்லாக் கம்யூனிட்டி ஃபார் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வச்சு நாங்கள் இப்படியெல்லாம் எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பற்றின இன்ட்ரொடக்ஷனில் பேசுகிறப்போ வருது அப்படின்னா, ஒரு இப்போ நான் வந்து ஃப்ரெஷராக ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அசம்ஷன் என்னென்னா பசங்களுக்கு மோஸ்ட்டாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, படித்ததை நல்லா படிச்சிருப்பானுங்க, ஸோ டிப்பிக்கலாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் வருவேன். உங்களோட ப்ரொஃபைலில் ஸ்லாக்கு தெரியும், ஸ்லாக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே நீங்கள் இதை தான் போடணும் ப்ரொஃபைலில் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் ஜாவா எனக்கு தெரியும் அப்படின்னா கொலாபரேட்டிவ் டூல்ஸ் நான் ஸ்லாக் யூஸ் பண்ணியிருக்கேன், டீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்டேஷனுக்கு நான் வந்து என்னென்னா கான்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் செக்ஷன் செக்ஷனாக உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னா பரவாயில்லையே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு, ஸ்லாக்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு தெரியும் ஸ்லாக் அப்படின்னா ஸ்லாக்கை பற்றிலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி பில்ட் ஆகி அது ரிலேட்டடான கான்வர்சேஷன் போகும். நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் பரவாயில்ல பையன் நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா அப்டேட்டடாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஒருவேளை எனக்கு ஸ்லாக்னா என்னன்னே தெரியல அப்படின்னா அது என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்.
நீங்கள் ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை வேறு எந்த ஒரு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் ரெக்ரூட்டரோட க்யூரியாசிட்டியை தூண்டிவிட்டு அவங்கள உங்களோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு கொண்டு வந்து தான் நீங்கள் ப்ளே பண்ணணுமே தவிர, அவங்க இந்த ஜோனுக்கு இவங்களை வர வச்சு நம்ம விளாடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாது. சரியா? அதுக்காக ஃபேன்சியாக என்னென்னத்தையோ போட்டு ப்ரொஃபைலில் அடைச்சி வைங்க அப்படின்னு நான் சொல்லலை. எது எதெல்லாம் எசென்சியலோ அது எதெல்லாத்துலேயுமே நீங்கள் ஆக்டிவாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான பில்டப் ஃபோட்டோ போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னாவே அந்த க்யூரியாசிட்டி தானாகவே பில்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாக்குன்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக நீங்கள் வந்து இந்த இது வந்து ஹடுல்னு சொல்லுவாங்க, இது வந்து ப்ரோ ஃபியூச்சர் போல். ஓகே, காசு கட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கால்ஸ் இதில் வந்து என்னென்னா பண்ண முடியும், ஆடியோ கால்ஸ் இருக்கான்னு தெரியலை. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மேபி ஒருவேளை அது கால்ஸ் ஃபீச்சர்லாம் இல்லை அப்படின்னா இந்த ப்ரைசிங் டேபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஐ திங்க் பேசிக்கு வந்து கால் ஃபீச்சர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா இருக்கான்னு தெரியல. ஸ்லாக் ஹடில்ஸு வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் ஒன் ஆன் ஒன்லி ஒன் மட்டும்தான் இருக்குது, குரூப் கால்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஒன் ஆன் ஒன் ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தர் மட்டும்தான் கால் பண்ணிக்கமே தவிர குரூப்பாக பண்ணுற மாதிரி அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்கு என்னென்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு தனியாக வீடியோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சேம் நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு, இல்லை வெரி சாரி, ஸோ உங்களுக்குன்னு ஒரு அவுட்லுக் அக்கௌண்ட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு டீம்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தட் ஷுட் பி குட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜூம் இருக்குல்ல, அதுவே போதும். இன்றைக்கி தேதிக்கு நல்ல வேலை பேண்டமிக் வந்து கூகுள் மீட்டு இல்லை ஜூம் இதெல்லாம் வந்தனால ஒரு ரிமோட் ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் இருந்தனால லேர்னிங் ஸ்ட்ரக்சர் இருந்தனால கொலாபரேட்டிவ் டூல்ஸ் பற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஸ்லாக்கை பற்றி ஐடியா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, அதனால தான் ஐ வாண்ட் டு பாயிண்ட் திஸ் அவுட். ஸோ இதை வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, உங்களோட காலேஜ் லைஃபுக்கும் யூஸ் பண்ணுங்கள், லேர்னிங்க்கும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.